வணக்கம் நேயர்களே. இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் ஒன்று பார்ப்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரை மணந்து இல்லறம் நல்லறமாக வாழ்ந்து கொண்டு இருந்தார் கொஞ்ச காலம். அடுத்து திருவாரூர் செல்ல வேண்டும், பறவை நாச்சியாரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் மிகுந்தது. சங்கிலி நாச்சியாரிடம் கூறினால் சண்டைக்கு வருவாளே என்று சொல்லாமல் கிளம்பிவிட்டார். சிவனுக்கு தெரியாமல் இருக்குமா? உடனே திருவொற்றியூர் எல்லையை சேர்ந்தவுடன் கண் பார்வையை பறித்து விட்டார். ஆக கண் குருடாகிவிட்டது. ஐயோ, குருடனாகிவிட்டேனே என்று புலம்பினார். சிவனிடம் மன்னிப்பு கேட்டார். சிவனிடம் இறைஞ்சினார். தெரிந்தே செய்கிற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது என்று உறுதிப்பட சொல்லிவிட்டார் சிவன். சரி என்று ஏற்றுக்கொண்டு எப்படியும் திருவாரூர் போயே ஆக வேண்டும் என்று போய்கொண்டு இருக்கிறார். திருமுல்லை வாயில் போய் ஒரு பதிகம் பாடுகிறார். பலன் இல்லை. திருவெண்பாக்கம் அங்கே போய் ஒரு பதிகம் பாடுகிறார். பலன் இல்லை. உடனே இங்கே தான் இருக்கிறாயா நீ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். உடனே அவர் கையில் ஒரு ஊன்றுகோல் கிடைக்கிறது. நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ இங்கிருந்து போ என்று ஊன்றுகோல் கிடைத்தது. சந்தோஷம் அடைந்தார். கண் பார்வை போனவுடன் உடம்பும் வயோதிக வடிவம் வந்துவிட்டது. கண் பார்வையும் போய்விட்டது, வயோதிக வடிவம். அப்போது ஊன்றுகோல் கிடைத்தவுடன் ஆனந்தப்பட்டு கொண்டார். அந்த ஊன்றுகோலின் உதவியால் பழையனூர் போய் சந்தோஷமாக ஒரு பதிகம், முத்தா முத்தரவல்ல என்று ஒரு பதிகம் பாடுகிறார். அடுத்து காஞ்சிபுரம் போகிறார், காமாட்சியை வணங்குகிறார். அடுத்து திருக்கச்சி ஏகம்பனை பார்க்கிறார். காமாட்சியின் சிபாரிசு கண்டு சிபாரிசினால் சிவன் இவருக்கு இடது கண் பார்வையை கொடுத்தார். அப்போ ஒரு பதிகம் பாடுகிறார். காஞ்சிபுரத்தில் பல காலம் பல மாதம் தங்கியிருந்தார். அடுத்து பழையபடியும் திருவாரூர் செல்ல பயணித்தார். இந்த உடல் நோய் தீர்வதற்கு சிவனை வேண்டினார். திருத்துருத்தி என்ற கோயிலில் என்ற ஊரில் கோயிலில் வடபக்கம் உள்ள குளத்தில் நீராடிவா என்று கூற குளத்தில் நீராடி வெளியே வந்தார். அழகிய சுந்தரராக வெளியே வந்தார். மகிழ்ந்தார். அப்படியே திருவாரூர் பயணித்தார். திருவாரூரை சென்று அடைந்தவுடன் வலது கண் பார்வையும் வந்துவிட்டது. சந்தோஷம் மிகுதியால் பறவை நாச்சியாரை பார்க்க போனார். அதற்குள் அவளுக்கு இவர் திருவொற்றியூரில் வேறு திருப்பணம் செய்தது எல்லா விவரமும் தெரிந்து சுந்தரரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டாள். வேகையா சிவனிடம் போனார். பறவை நாச்சியார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார், நீ போயிட்டு வா அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சிவபெருமான் ஒரு அர்ச்சகர் வேடம் தரித்து பறவை நாச்சியார் வீட்டு கதவை தட்டுகிறார். அவள் வெளியே வந்து என்ன யார் என்று கேட்க சுந்தரரை ஏற்றுக்கொள் என்று கூறினார். படார் என்று கதவை சாத்திவிட்டு
உள்ளே போய்விட்டாள். நேர சுந்தரமூர்த்தியிடம் போய் அவள் கட்டும் கோபத்தில் இருக்கிறார் என்றார். மறுபடியும் போயிட்டு வாயும் மறுபடியும் போயிட்டு வாயும்னு கெஞ்சிறார் சிவனு விட்டார். நாளை போகிறேன், நீ இன்று நிம்மதியாக தூங்கு என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலை பறவை நாச்சியாரின் வீட்டு கதவு தட்டப்பட்டது. பறவை நாச்சியார் வெளியே வந்து பார்த்தால் சிவன் நின்று கொண்டு இருக்கிறார். உடனே காலில் விழுந்து கண்ணீர் மல்கி வணங்குகிறார் பறவை நாச்சியார். அப்பொழுது முன்ஜென்ம பற்றி விளக்கினார். பறவை நாச்சியாருக்கு முன்ஜென்மத்தில் எப்படி இருந்தீர்கள் என்பதை விளக்கினவன் விளக்கியவுடன் அவளுக்கு சரியானார். அதன் பிறகு சுந்தரரை ஏற்றுக்கொண்டாள். இந்த நிகழ்வு உடனடியாக ஊரெல்லாம் பரவி ஏயர்கோன் கலிக்காமற்கு போய்விட்டது. அவர் கடுங்கோபம் கொண்டார். நாம் இந்த கதையை முன்பை பார்த்திருக்கிறோம். கடுங்கோபம் கொண்டு சிவனை எந்தெந்த வேலைக்கெல்லாம் பயன்படுத்துகிறான், இப்படி ஒரு வன்றுண்டன் அப்படி அவர் உயிரை மாய்த்தார். அவரை காப்பாற்ற போன சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் இறந்து கிடப்பதை பார்த்து தானும் இறக்க துணிந்தார். அப்போது ஏயர்கோன் கலிக்காமல் எழும்பிவிட்டார். நான் இறந்து விட்டேன் என்றவுடன் நீயும் உயிரோட துணிந்தாயே, உனக்கு சிபாரிசு செய்தது சரிதான், சிவன் உனக்கு சிபாரிசு செய்தது சரிதான் என்றார். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளது கதை. இறைவனின் பாதத்தை சிக்கன பிடித்தோம் என்றால் கவலை இல்லை நேயர்களே. நன்றி.